மன்னாரில் கரையொதுங்கிய பாரிய கப்பல் இந்தியாவினுடையதா என சந்தேகம். மாயமான மஹிந்தவை தேடும் தென்னிலங்கை அரசியல்வாதிகள். பிரபாகரனின் இருப்பு ஆதாரங்கள் உள்ளதென்கின்றது பாதுகாப்பு அமைச்சு. பழுதடைந்த மரக்கறிகள், அசுத்தமான பாத்திரங்கள், அதிர்ச்சி அளிக்கும் உணவகங்களின் மோசமான செயல், வீடொன்றிலிருந்து பல இராணுவ சீருடைகள் மீட்பு, பிரதேசத்தையே சுற்றி வளைத்து பாதுகாப்பு படை. களத்துறையில் மர்மமாக உயிரிழந்த பாடசாலை மாணவி, நீதிமன்றம் நேற்று பிறப்பித்துள்ள உத்தரவு. கொக்குத்தொடுவாய் மனித புதைகள் விவகாரம், சுமந்திரன் எம்பி வெளியிட்டுள்ள தகவல். கிளிநொச்சியில் அடுத்தடுத்து பிறந்த 4 குழந்தைகள் உயிரிழப்பு. இந்தியாவிற்கு சொந்தமானது என கருதப்படும் பாரிய கப்பல் ஒன்று நேற்று வெள்ளிக்கிழமை மாலை மன்னார் நடுக்குடா கடல் பகுதியில் கரை தட்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தலைமன்னார் கடற்பரப்பூடாக கரை தட்டிய கப்பலை ஸ்ரீலங்கா கடற்படையினர் மீட்டு நடுக்குடா கடற்கரை பகுதிக்கு கொண்டு வந்துள்ளனர். குறித்த கப்பல் கடல் பகுதியில் காணப்படும் மணல்களை அழுவதற்காக பயன்படும் கப்பலின் தோற்றத்தை ஒத்ததாக காணப்படுகின்றது. கப்பலில் ஏற்பட்ட இயந்திர கோளாறு காரணமாக கப்பல் கரை தட்டியிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. இவ்வாறு கரை தட்டிய கப்பலை பொதுமக்கள் சென்று பார்வையிட்டு வருகின்றதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சமகாலத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அரசியல் அரங்கில் இல்லாதது தொடர்பில் நாடாளுமன்றத்தில் பல விவாதங்கள் இடம்பெற்று வருகின்றன. கடந்த வாரம் பல முக்கிய சட்டமூலங்கள் நிறைவேற்ற அரசாங்கம் நடவடிக்கை எடுத்த போதிலும் இந்த நிகழ்வுகள் எதிலும் மஹிந்த பங்கேற்கவில்லை என தெரிய வந்துள்ளது. அத்துடன் கடந்த காலங்களில் மஹிந்த ராஜபக்ச எந்த ஒரு பொது நிகழ்வுகளிலும் பங்கு பற்றியதில்லை என செய்திகள் தெரிவிக்கின்றன. இதனையடுத்து அவருக்கு என்ன நடந்தது என உறுப்பினர்கள் பலர் பலரிடம் கேட்டறிந்துள்ளதாக தெரிய வருகின்றது. எவ்வாறாயினும் மஹிந்த ராஜபக்ச பகிரங்கமாக வெளியில் வராத போதிலும் விஜயராம மாவட்டத்தில் உள்ள தனது உத்தியோகபூர்வ இல்லத்தில் பல்வேறு அரசியல் கலந்துரையாடல்களில் ஈடுபட்டு வருவதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் உயிரிழந்து விட்டதை உறுதிப்படுத்துவதற்கான ஆதாரங்கள் பாதுகாப்பு அமைச்சிடம் இருப்பதாக பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித பண்டார தென்னக்கோன் தெரிவித்துள்ளார். அதிபர் ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பில் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் உயிரிழந்ததை உறுதிப்படுத்துவதற்கான ஆதாரங்கள் நாட்டின் பாதுகாப்பை அடிப்படையாக கொண்டு வெளியிடப்படாமல் இருப்பதாக பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித பண்டார தென்னக்கோன் தெரிவித்துள்ளார். வேலுப்பிள்ளை பிரபாகரனுடன் மிக நெருக்கமாக செயற்பட்ட கருணாம்மான், தயா மாஸ்டர் உள்ளிட்டவர்கள் அவர் உயிரிழந்தமைக்கான சாட்சி என அவர் கூறியுள்ளார். இந்த நிலையில் இது தொடர்பில் மீண்டும் பேசிக் கொண்டிருக்க தேவையில்லை எனவும் அதனை விட முக்கியத்துவம் செலுத்த வேண்டிய பல்வேறு காரணிகள் இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இதேவேளை இலங்கையின் நிலைத்தன்மைக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதற்காக சில குழுக்கள் தற்போது திட்டமிட்டு செயற்பட்டு வருவதாக புலனாய்வு தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் ரமித பண்டார தென்னக்கோன் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் இவ்வாறான குழுக்கள் தொடர்பில் பாதுகாப்புத்துறை மிக உன்னிப்பாக அவதானித்து வருவதாகவும் அவர் மேலும் கூறியுள்ளார். மட்டக்களப்பில் சில உணவகங்களில் மனித பாவனைக்கு உதவாத உணவு தயாரிக்கும் பொருட்கள், உணவுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. குறித்த உணவகங்களில் மனித பாவனைக்கு உதவாத மரக்கறி வகைகளும் உணவு தயாரிக்கும் அறைகளும் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதேவேளை சுத்தமும் பாதுகாப்பில்லாத இடங்களாக இனங்காணப்பட்டு சுகாதார அதிகாரிகளினால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய சில உணவகங்கள் தற்காலிகமாக சீல் வைக்கப்பட்டுள்ளன. வீட்டு உணவை தவிர்த்து உணவகங்களை தினமும் நாடி செல்வோரின் நிலைமை குறித்து இதன் போது கவலை தெரிவிக்கப்பட்டுள்ளது. அம்பலாங்குட, அகங்கல், மெட்டியகொட போலீஸ் பிரிவுகளில் பாதுகாப்பை பலப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்காக போலீஸ் விசேட கடற்படை, அதிரடிப்படை மற்றும் இராணுவத்தினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தொடர் கொலைகள் மற்றும் ஏனைய குற்றச்செயல்கள் காரணமாக இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்ட சோதனையின் போது பொகவெல பிரதேசத்தில் உள்ள ஊர்கஸ்மன் ஹந்திய பிரதேசத்தில் உள்ள வீடொன்றிலிருந்து பல இராணுவ சீருடைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இந்த வீட்டில் தற்காலிகமாக தங்கியிருப்பவர் இராணுவத்திலிருந்து தப்பிச் சென்ற இராணுவ வீரர் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. சந்தேக நபரை கண்டுபிடிப்பதற்கான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதுடன் உரிய இராணுவ சீருடைகள் ஊர்கஸ்மன் கந்திய போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. காலுத்துறை விடுதியோரின் மேல் மாடியிலிருந்து தவறி விழுந்து பாடசாலை மாணவி உயிரிழந்த சம்பவத்தின் பிரதான சந்தேக நபர் உட்பட
மூவருக்கு விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது. குறித்த சந்தேக நபர்கள் நேற்று காலத்துறை பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட பிரதான சந்தேக நபர் மற்றும் அவரது நண்பன், நண்பனின் காதலி ஆகியோர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களை எதிர்வரும் 21ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு காலத்துறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. காலத்துறை தெற்கில் உள்ள தங்குமிடம் ஒன்றுக்கு அருகாமையில் தொடருந்து பாதையில் மர்மமான முறையில் 16 வயது பாடசாலை மாணவி உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. நாகோட பிரதேசத்தினை வசிப்பிடமாக கொண்டு 11ஆம் தரத்தில் கல்வி கேட்கும் 16 வயதுடைய பாடசாலை மாணவியே இவ்வாறு உயிரிழந்திருந்தார். குறித்த மாணவி மேலும் இரு பிள்ளைகள் மற்றும் யுவதியொருவருடன் 6/5/2023 அன்று பிரதேசத்தில் உள்ள ஹோட்டல் ஒன்றிற்கு வந்திருந்த நிலையில் பின்னர் மாடியிலிருந்து குதித்து சடலமாக மீட்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் 13ஆம் தேதி கொக்கு தொடுவாய் மனித எச்சங்கள் தொடர்பில் கலந்துரையாடல் இடம்பெறும் என நாடாளுமன்ற உறுப்பினர் அதிபர் சட்டத்தரணி எம்ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். பவுனியா விளாத்திகுளம் வீதி தொடர்பில் பார்வையிட்ட பின்னர் முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைகளின் விடயம் தொடர்பாக ஊடகவியலாளர் ஒருவர் கேள்வி எழுப்ப முற்பட்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். கோக்குத்தொடுவாய் பகுதியில் மனித எச்சங்கள் அகலும் பணி தொடர்பாக பல சந்தேகங்களை எழுப்பியிருந்தேன். இது சம்பந்தமாக பல தரப்பினருடன் ஒரு கலந்துரையாடல் ஒன்றினை 13ஆம் தேதி முல்லைத்தீவு நீதிவான் நீதிமன்றத்தில் நடாத்தப்பட உள்ளது. இதிலே நிபுணத்துவம் உள்ளவர்கள், அனுபவம் வாய்ந்தவர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கின்றோம். இப்படியான சாட்சியத்தை அணுகுவது, அதை எப்படி பாதுகாப்பது, பின்பற்ற வேண்டிய படிமுறைகள் என்ன என்பதை தெளிவுபடுத்திய பின் மிகுதி வேலைகளை செய்யலாம் என தீர்மானிக்கப்பட்டுள்ளது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கடந்த 7 நாட்களில் கிளிநொச்சி பொது வைத்தியசாலையில் புதிதாக பிறந்த 4 குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது மருத்துவ அலட்சியத்தாலா அல்லது வேறு ஏதும் காரணங்களாலா இடம்பெற்றது என சந்தேகங்களை எழுப்பியுள்ளது. உயிரிழந்த 2 சிசுக்களின் பெற்றோர்கள் கிளிநொச்சி வைத்தியசாலை பணிப்பாளரிடம் எழுத்து மூலமான முறைப்பாடுகளை சமர்ப்பித்துள்ளதை தொடர்ந்து மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்ட வண்ணம் உள்ளது. இதற்கிடையில் இறப்புக்கான உண்மையான காரணத்தை கண்டறியும் பொருட்டு இந்த சம்பவங்கள் குறித்து மருத்துவ விசாரணையை ஆரம்பித்துள்ளதாக சுகாதார அமைச்சின் அதிகாரி ஒருவர் கூறியிருக்கின்றார். மேலும் இந்த விவகாரம் தொடர்பான விரிவான அறிக்கையை சில நாட்களுக்குள் அமைச்சு வெளியிட உள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த விடயம் தொடர்பில் கருத்து தெரிவித்து அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் வைத்தியர் சமில் விஜயசிங்க, இந்த சம்பவம் பற்றி அறிந்திருந்தாலும் உண்மையில் என்ன நடந்தது என்பது பற்றி தெளிவான காரணங்களை அவர்கள் இன்னும் பெறவில்லை என்றும் அவர் கூறியிருந்தார். இதற்கிடையில் மகப்பேறு புள்ளி விவரங்களின்படி கிளிநொச்சி மருத்துவமனையில் 2022 15 பிறந்த குழந்தைகள் இறப்புகள் பதிவாகியிருந்தன. 2023 ஜனவரி முதல் ஜூன் வரை 10 பிறந்த குழந்தைகள் இறப்புகள் பதிவாகியுள்ளன என்று தகவல் அறிந்த வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன.